அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம 6 to 9th வரலும் தமிழ் புக்கை கிளியராக முடிச்சுட்டுங்க, ஓகேங்களா? ஸோ கூடவே டெஸ்ட் வரவங்களுக்கு கண்டிப்பாக 6 to 9th புக்கு படித்தது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நான் நம்புகிறேன், ஓகேங்களா? ஸோ அதே போல் நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து தனியாக பார்க்க பிளான் பண்ணோம். ஸோ அதுவும் கொஞ்சம் ஒர்க்னால வந்து பார்த்தா டிலே ஆயிருக்கு. ஸோ அதுவும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் அதையும் போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? சரிங்க, சார், இப்போ கரண்டாக பேச நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஸோ அதுவும் வேகமாக வந்து டே சரியாக போக ஆரம்பிச்சிடும். சரி, வாங்க கைஸ், நம்ம இந்த டெய்லி 10 கொஸ்டினுக்கான வீடியோஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆரம்பிச்சு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ 19 தினமும் 10 இது உங்களுக்கு சொத்து அப்படின்ற அந்த 19வது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள், ஓகேங்களா? சரி, எஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம சயின்ஸ் தான் வந்து சிலபஸ் சைஸாக பார்க்குறப்ப சயின்ஸ் இருக்குது. நம்ம அதில் தனிமம் மற்றும் சேர்மங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் கெமிஸ்ட்ரியில், ஓகேங்களா? ஸோ அதில் பாருங்கள், பொருந்தா இணை எது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த தனிமங்களோட லத்தீன் பெயர்கள், தனிமங்களோட லத்தீன் பெயரில் பொருந்தா எதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள். சோடியம் அப்படின்னா அதனோட லத்தின் பெயர் வந்து நேட்ரியம். ஆமாங்க, சோடியம் ஆனால் அந்த நம்ம என்னென்னு சொல்கிறோம், என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதனோட குறியீடை குறிக்கிறோம். அப்படின்னா அதனோட லத்தின் பெயர் வந்து பார்த்தினா நேட்ரியம், ஓகேங்களா? கரெக்டு தாங்க. அடுத்து பாதரசம், பாதரசனம் வந்து பார்த்தினா ஹைட்ராஜியம், ஓகேங்களா? பாதரசனா அதனோட லத்தின் பெயர் ஹைட்ராஜியம், கரெக்டு தாங்க. ஆனால் தான் நம்ம குறிக்கிறோம் ஹெச்ஜி, மெர்குரியை வந்து நம்ம ஹெச்ஜின்னு குறிக்கிறோம். ஸோ ஹைட்ராஜியம் அப்படின்றது தான் அதனோட அறிவியல் பெயர். அடுத்து பொட்டாசியம், பொட்டாசியம் அப்படின்னா வந்து பார்த்தினா பிளம்பம், தவறுங்க. ஏன்பா? ஏன்னா பொட்டாசியம் அப்படின்னா அதனோட அறிவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி, லத்தீன் பெயர் வந்து கேலியம், ஓகேங்களா? அதுதான் அது நம்ம கே அப்படின்னு சொல்லிட்டு பேர் பொட்டாசியம் வந்து குறிக்கிறோம், ஓகேங்களா? அப்போ பிளம்பம் எதுக்கு வருங்க? பிளம்பம் வந்து பார்த்தீங்கன்னா காரியம், ஓகேங்களா? ஸோ காரியத்துக்கு தான் வந்து பிளம்பம் அப்படின்னு வரும். அது நம்ம என்ன சொல்லுவோம், பிபி அப்படின்றத அதனோட குறியீடாக நம்ம வந்து குறிப்போம், ஓகேங்களா? அப்போ காரியம் அப்படின்னா தான் பிளம்பம், பொட்டாசியம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேலியம், ஓகேங்களா? பொட்டாசியத்தோட லத்தின் பெயர் என்னதுங்க? கேலியம். வெள்ளியம் அப்படின்னா ஸ்டேனம். ஆமாங்க, கரெக்டு தாங்க. வெள்ளியம் அப்படின்னா வந்து அதனோட அருள் பெயர் வந்து லத்தின் பெயர் வந்து ஸ்டேனம், கரெக்டு தான், ஓகேங்களா? அதான் நம்ம அதனோட குறியீடுனான்னு குறிப்போம், எஸ்என் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த டின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், ஓகேங்களா? அப்போ பாருங்கள், சோடியம் அப்படின்னா அதனோட லத்தின் பெயர் நேட்ரியம், அதனோட குறியீடு என்ஏ. பாதரசம் அல்லது மெர்குரி அப்படின்னா அதனோட லத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராஜியம், அதனால தான் அதனோட குறியீடு ஹெச்ஜி. பொட்டாசியம் அப்படின்னா கேலியம், அது வந்து கேன்னு குறிக்கிறோம். காரியம்னா தான் பிளம்பம்னு வரும், அதனோட குறியீடு பிபி. அடுத்து அதனோட வெள்ளியம் அப்படின்னா தான் ஸ்டேனம், அதனோட குறியீடு எஸ்என் அப்படின்னு நம்ம குறிக்கிறோங்க, ஓகேங்களா? சரிங்க, இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுக்குற பாருங்க. அர்ஜெண்டம், அர்ஜெண்டம் அப்படின்றது எதனோட லத்தின் பெயர்? அர்ஜெண்டம் அப்படின்றது எந்த தனிமத்தோட அறிவி லத்தின் பெயர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? நான் வெயிட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன், மத்தாப்பு செய்ய பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். மத்தாப்பு செய்ய பயன்படுவது வந்து பார்த்தீங்கன்னா பேரியம், ஓகேங்களா? ஸோ பேரியம் அப்படின்றத வந்து மத்தாப்பு செய்ய பயன்படுதுங்க, ஓகேங்களா? ஸோ பி பேரியம், ஓகேங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஆன்லைன் கரண்ட் அஃபேர்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டினுங்க, ஓகேங்களா? நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் 10 கொஸ்டின்ஸில் கொடுக்கறது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்குறோம், அதிலையும் இன்னும் ஃபில்டர் பண்ணி தான் வந்து இந்த 10 கொஸ்டின்ஸில் கொடுத்துட்ருக்கோம். 2023 ஆண்டுக்கான வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? என்னதுங்க, 2023 அந்த புகைப்பட கலைஞர் விருது என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க, அந்த விருது வந்து யாருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றதாங்க வந்து நமக்கான கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா விஹான் தல்யா விகாஸ், யாருங்க? விஹான் தல்யா விகாஸ் அப்படின்றதான் வந்து அதுக்கான ஆன்சர். சி தாங்க வந்து அதுக்கான ஆன்சர், விஹான் தல்யா விகாஸ், ஓகேங்களா? 2021 வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருது, ஓகேங்களா? இந்த தம்பி வந்து பார்த்தோன்னா பெங்களூரை சேர்ந்தவருங்க, ஓகேங்களா? இவரோட வயது வந்து பார்த்தோன்னா வெறும் 10 வயது தான், ஓகேங்களா? இவரோட வயது வந்து 10 வயது, இவர் வந்து பெங்களூரை சேர்ந்தவர், ஓகேங்களா? ஸோ இவர் எடுத்த அந்த புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணரோட சிலைக்கு பக்கத்தில் ஒரு சிலந்தி போகிறா போல வந்து இருந்திருக்கும், அவரோட புல்லாங்குழலுக்கு பக்கத்தில். ஸோ அதை தான் வந்து இவர் எடுத்திருப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படத்துக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 2021 வனவிலங்கு புகைப்பட கலைஞர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, விகான் தல்யா விகாஸ் அவர்களுக்கு, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 95 சேர்ந்த 50,000 புகைப்பட கலைஞர்கள் கலந்துருப்பாங்க, அதில் இவருக்கு தாங்க அந்த ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கும், ஓகேங்களா? விகான் தல்யா விகாஸ் அப்படின்றவருக்கு, சரிங்களா? சரி, இது பாருங்கள், யோஜனா பட்டேல் மற்றும் ராபர்ட் பிகே இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோஜனா பட்டேல் அப்படின்னா ஐநாவுக்கான இந்திய துணை நிரந்தர பிரதிநிதிங்க. ஸோ ஐநாவுக்காக இந்தியா நிறைவேற்றிருக்கிற ஒரு துணை நிரந்தர பிரதிநிதி தான் யோஜனா பட்டேல். சும்மா காதல் வாங்கி வச்சுங்க, ஓகேங்களா? இதுனா இப்போ ராபர்ட் பிகோ அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியாவோட பிரதமர், ஓகேங்களா? ஸ்லோவாக்கியாவோட பிரதமர் தான் யாருங்க, ராபர்ட் பிகோ அப்படின்றவருங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் பிகோ அப்படின்னா ஸ்லோவாக்கியாவோட பிரதமர்,
ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பிகாஸ் யாருங்க பிகாஸ் தல்யா பிகாஷ் அப்படின்றவர் தான் வந்து இதுக்கான ஆன்சருங்க ஓகேங்களா சரி கேட் அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள் மகாநதியுடன் தொடர்பற்றது எது மகாநதியுடன் தொடர்பற்றது எது ஓகேங்களா இங்கே ஆமாம் இது சொல்ல மறந்துட்டு பாருங்கள் அசிதா ஜாய்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவாவில் நடந்த 37வது தங்க விளையாட்டு போட்டி நடந்தது இல்லையா அதில் பென்சிங் ஸோ பென்சிங் விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கினவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிதா ஜாய்ஸ் ஓகேங்களா ஸோ ஆனால் இதுக்கான ஆன்சர் இது தான் ஸோ மற்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகே அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் மகாநதியுடன் தொடர்பற்றது இது ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜியாகிரஃபி ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ ஆறுகள் தான் அது இந்தியாவோட அமைவிடம் ஸ்டார்ட் பண்ணோம் அதில் நம்ம ஆறுகளை நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ அதில் பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா முதல் நம்ம இமயமலையில் தொடரக்கூடிய ஆறுகள் நம்ம பார்த்தோம் அதாவது சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இதை பார்த்தோம் இதை தொடர்ந்து நம்ம தீபகற்ப இந்தியாவில் அதில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் தான் ஏன்னா தீபகற்ப இந்திய ஆறுகளை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க அதை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ அதில் நம்ம கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் முதல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் மகாநதியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா மகாநதி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயக்கூடிய அந்த ஆறுகள் ஓகேங்களா சரிங்க இந்நதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிக்காவிற்கு அருகே உற்பத்தி ஆகிறது ஆமாங்க ராய்ப்பூர் மாவட்டம் சிக்கா அப்படின்ற இடத்துக்கிட்டே தான் என்ன பண்ணுதுங்க அது வந்து உற்பத்தி ஆகுதுங்க ஓகேங்களா ஸோ கரெக்ட் தான் 859 கிலோமீட்டர் நீளத்தில் பாய்கிறது ஆமாங்க எவ்வளோங்க 851 கிலோமீட்டர் நீளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒடிசா வழியாக வந்து பாயுதுங்க ஓகேங்களா இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து ஸ்ரீநாத் டலன் சந்தூர் சித்ரட்லா கெங்குட்டி மற்றும் நன் ஆகியவை இதன் துணையாறுகள் ஆகும் ஆமாங்க கரெக்டு தாங்க மகாநதியோட துணையாறுகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் டலன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தூர் சித்ரட்லா அப்புறம் கெங்குட்டி மற்றும் நன் இது எல்லாமே இதனோட துணையாறுகள் தான் கரெக்டு தாங்க அரபிக்கடலில் கலைக்கிறது தவறுங்க ஏன்ப்பா ஏன்னா நம்ம முதலே என்ன பார்த்தோம் இதெல்லாம் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்போ கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எல்லாமே எங்கே தான் போய் கலந்தாகணும் வங்காள விரிகுடாவில் தான் போய் கலந்தாகணும் இல்லையா அப்போ இது வங்காள விரிகுடாவில் தான் வந்து கலைக்கிறது மகாநதி ஓகேங்களா அப்போ டி தாங்க தவறாக இருக்குது அப்போ மகாநதி வந்து பார்த்தோன்னா ராய்ப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்காவிற்கு அருகே தான் வந்து பிறக்குது இது 859 கிலோமீட்டர் நீளத்தில் வந்து பார்த்தோன்னா பாயதுக்கு இதோட துணையாறுகள் வந்து பார்த்தோம் ஸ்ரீநாத் டலன் சந்தூர் சித்ரட்லா கெங்குட்டி நன் ஆகியவை இதனோட துணையாறுகள் இது வந்து வங்காள விரிகுடாவில் கலைக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது குப்தாஸ் நம்ம வந்து சிந்து சகோதரி நாகரம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய குப்தாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ குப்தா ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ குப்தாஸில் ஃபஸ்ட்டு பாருங்கள் முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார் ஆமாங்க ஸோ முதலாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை தான் என்ன பண்ணுறாரு கல்யாணம் பண்ணுறாரு கரெக்டு தாங்க ஸோ முதலாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தா இவர் புகழ்பெற்ற வலிமைமிக்க அரச குடும்பத்தை சேர்ந்த இந்த லிச்சாவி அப்படின்ற குமாரதேவியை தான் வந்து என்ன பண்ணுறாரு வந்து கல்யாணம் பண்ணுறாரு கரெக்டு தாங்க குப்த வம்சத்தின் தலை சிறந்த அம்சர் முதலாம் சந்திரகுப்தர் ஸோ குப்த வம்சத்தோட தலை சிறந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் தவறுங்க ஏன்பா ஏன்னா குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசராக கருதப்படுபவர் யாரன்னா சமுத்திரகுப்தர் யாருங்க சமுத்திரகுப்தர் ஸோ சமுத்திரகுப்தர் தான் குப்த வம்சத்தோட தலை சிறந்த அரசராக வந்து கருதப்படுறாருங்க இவர் வந்து முதலாம் சந்திரகுப்தரோட மகன் ஓகேங்களா ஸோ முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் சமுத்திரகுப்தர் அவர் தான் குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசராக வந்து என்ன பண்ணப்படுறாரு பார்க்கப்படுறாரு அப்போ இங்கே பீதா வந்து தவறாக இருக்குது சமுத்திரகுப்தர்னு வந்துருக்கணும் சமுத்திரகுப்தரின் அவைகள புலவர் ஹரிசேனர் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் சமுத்திரகுப்தர் அவர் தான் தலை சிறந்த அரசர் அவரோட அந்த அவைகள புலவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் ஓகேங்களா ஸோ மெய்கீர்த்தி அப்படின்ற அந்த அலகாபாத் தூணில் பொறுக்கப்பட்டுள்ள அந்த மெய்கீர்த்தி வந்து யாருன்னா ஹரிசேனரால் தான் வந்து இயற்றப்பட்டதுங்க ஓகேங்களா சரி அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் ஆட்சியின் சான்று ஆமாங்க ஏன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெய்கீர்த்தின்ற அந்த இது பதிக்கப்பட்டிருக்கு அவர் யாரோட அரசவை புலவராக இருந்தாரான்னா அவர் தான் ஹரிசேனர் அவர் வந்து சமுத்திரகுப்தரோட அரசவை புலவராக இருந்தார் அப்போ அந்த அலகாபாத் தூள் கல்வெட்டு யாரோட அந்த வரலாற்று சான்றாக இருக்கிறானா சமுத்திரகுப்தரோட அந்த வரலாற்று சான்றாக வந்து இருக்குதுங்க சமுத்திரகுப்தர் வந்து முதலாம் சந்திரகுப்தரோட மகன் ஓகேங்களா சரி பாருங்கள் முதலாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தோன்னா லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த ஒரு குமாரதேவியை வந்து கல்யாணம் பண்ணுறாரு இவங்களுக்கு பிறந்த மகன் தான் சமுத்திரகுப்தர் அவர் தான் வந்து பார்த்தோன்னா குப்த அம்சத்தில் வந்து பார்த்தோன்னா தலை சிறந்த அரசராக இருக்கார் இவரோட அவைகளை புலவர் தான் ஹரிசேனர் அவர் ஏற்றிய மெய்கீர்த்தி தான் அலகாபாத் தூண் கல்வெட்டில் போடப்பட்டிருக்கு அந்த அலகாபத்தும் கல்வெட்டு தான் சமுத்திரகுப்தரோட சான்றாக வந்து இருக்குது ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள்
தவறானது எது? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷனுங்க, ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம முதல்லருந்து படிப்படியாக பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க, ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்த நாள், ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்த நாள் டிசம்பர் 13, 1946, ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, டிசம்பர் 9, 1946 தான் அரசியலமைப்போட முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். சச்சிதானந்த சின்காவை இடைக்கால தலைவராக நியமிச்சிருப்பாங்க. அடுத்து டிசம்பர் 11, 1946 ரெண்டாவது கூட்டம் நடந்திருக்கும். அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ரெண்டு நாள் பாருங்கள், 9, 11, 13, ஓகேங்களா? டிசம்பர் 13, 1946 நேரு வந்து தன்னோட குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். இது மூணுத்தையும் அப்படியே ஆர்டராக ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஆமாங்க, கரெக்டு தான், ஓகேங்களா? இதுவே பின்னர் முகவரியாக ஏற்கப்பட்டது. ஆமாங்க, நம்ம ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னர் என்ன பண்ணப்பட்டதுங்க, முகவரியாக வந்து என்ன பண்ணப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கரெக்டு தான். அதனால தான் முகவரியின் சிற்பின் யார் அழைக்கப்படுறாரா, ஜவஹர்லால் நேரு அழைக்கப்படுறாரு, கரெக்டு தான். அப்போ பாருங்க, இது மூணுமே அப்படியே தொடர்ச்சியாக ஞாபகம் வச்சுங்க. ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்த நாள் டிசம்பர் 13, 1946 இதுதான் பின்னர் முகவரியாக மாறுது. அதனால தான் முகவரியின் சிற்பின் ஜவஹர்லால் நேரு அழைக்கப்படுறாரு, ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் வரைவு குழு அமைக்கப்பட்ட நாள், ஸோ இந்திய அரசியலமைப்புல வரைவு குழு அமைக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 15, 1947. தவறுங்க, ஏங்க? ஏன்னா ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம், ஓகேங்களா? நம்ம சுதந்திரம் வாங்கின நாள் தான் ஆகஸ்ட் 15, 1947. ஆனால் சுதந்திரம் வாங்கி ஒரு 14 நாட்களுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து நம்ம அமைக்கிறோம். எப்படின்னா ஆகஸ்ட் 29, ஓகேங்களா? ஆகஸ்ட் 29, 1947 தான் அரசியல் அமைப்பு தன்னுடைய வரைவு குழி அமைத்த நாள், ஓகேங்களா? அரசியலமைப்பு வரைவு குழி அமைக்கப்பட்ட நாள் எதுங்க, ஆகஸ்ட் 29, 1947, ஆகஸ்ட் 5 அப்படின்றது வந்து தவறு, ஓகேங்களா? சரி, மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க, ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்த நாள் டிசம்பர் 13, 1946 இதுதான் பின்னர் முகவரியாக மாற்றப்படுது. முகவரியின் சிற்பின் அழைக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசு நிர்ணய சபையோட வரைவு குழு அமைக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 29, 1947, ஓகேங்களா? அப்போ இது இங்கே தவறாக இருக்குது. அடுத்து பார்க்கலாம் பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க வரது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பொருளாதாரம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த இடத்துல நம்ம இந்தியாவோட அமைப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துன்னு வரணும், ஓகேங்களா? ஸோ அதில் இந்தியா வந்து பார்த்தோன்னா போக்குவரத்துலேயே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய நாடாக இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டர். ஆமாங்க, ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இருப்பு பாதை, இருப்பு பாதை அந்த ரயில்வே பாதை வந்து எவ்வளோ இடம்னா 63,000 கிலோமீட்டர் கொண்டதுங்க. இதில் 13,000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மின்மயமாக்கப்பட்டது, மின்சார ரயிலாக என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, மாற்றப்பட்டிருக்கு, ஓகேங்களா? கூற்று 1 கரெக்டு தாங்க. இந்திய ரயில்வேவில் முதல் வைஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது. ஆமாங்க, இந்திய ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வைஃபை வசதியோடு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, கரெக்டு தாங்க. உலகின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடு இந்தியா. ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். ஏன்னா 30,00,000 கிலோமீட்டர் எவ்வளோங்க, 30,00,000 கிலோமீட்டர் சாலை போக்குவரத்து கொண்ட நாடு தான் வந்து இந்தியா. ஸோ உலகிலே மிகப்பெரிய ஒரு சாலை போக்குவரத்து கொண்ட நாடு வந்து இந்தியா. தேசிய துறைமுக வாரியம் 2007 உருவாக்கப்பட்டது. தவறுங்க, ஏன்பா? ஏன்னா தேசிய துறைமுக வாரியம் 1950 உருவாக்கப்பட்டது, ஓகேங்களா? ஏன்னா துறைமுகங்களோட வளர்ச்சிக்கும் துறைமுகங்களோட மேலாண்மைக்கும் ஒரு வாரியம் வந்து அமைக்கப்படணுன்ற அந்த கருத்து இருந்தது. அதனால் 1950 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த தேசிய துறைமுக வாரியம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும், ஓகேங்களா? அந்த குடியரசு தினத்தை ஞாபகம் வச்சுங்க, 1950 தான் தேசிய துறைமுக வாரியம் வந்து அமைக்கப்படுது, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ 2007 அப்படின்னா என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் ஒன்றாக இணைந்தது தான் வருடம் தான் 2007, ஓகேங்களா? அப்போ இங்கே 1, 2, 3 சரியாக இருக்குது. அப்போ ஏதா இதுக்கான ஆன்சர் முதல்ல சொல்கிற மாதிரி, இந்தியாவோட இருப்பாதியோட நிலம் 63,000 கிலோமீட்டர் கரெக்டு தான். அடுத்து இந்தியாவோட முதல் ரயில்வே வைஃபை வந்து பார்த்தா பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. உலகின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடு இந்தியா தான், ஏன்னா 30,00,000 கிலோமீட்டர் வந்து சாலையில் இருக்கும். தேசிய துறைமுக வாரியம் 1950 ஏற்படுத்தப்படுது. 2007 ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் ஒன்றா இணையிறாங்க, ஓகே. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாரு, தவறானது எது, ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஐயனமும் ஒரு பக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் ஒரு பக்கம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்லேருந்து வேலூர் கழகம் 1857 புரட்சி விக்டோரியா மகாராணி பேரறிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் எப்படி ஐஎன்சி ஸ்டார்ட் ஆச்சு, அது காரணக்கர்த்தாவாக யார் இருந்தாங்க, எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தாங்க. அடுத்து முதல் மாநாடு, இரண்டாம் மாநாடு, மூன்றாம் மாநாடு, நான்காம் மாநாடு யாராவது தலைமை தாங்கினாங்க, எங்கே நடந்தது, இந்நாடத்துலேயுமே நம்ம சிறப்பாக பார்த்துக்கணும்.
ஓகேங்களா. ஸோ அதனோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீவிரவாதிகளோட காலம் ஓகேங்களா. என்னன்னா அந்த 1896 காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு நடக்கும் நம்ம பார்த்தோம். ரகமதுல்லா சகானி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தலைமை தாங்கியிருப்பார். அங்கே தான் வந்தே மாதரம் பாடல் வந்து பாடப்பட்டிருக்கும். அது ஏன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதி ஆனந்தமடம் நூலேருந்து எடுக்கப்பட்டது தான் அது ஓகேங்களா. இது மூணுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1905 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அங்கே தான் தீவிரவாதிகளோட காலம் ஆரம்பிக்குது. அது என்னப்பா தீவிரவாதிகளோட காலம், அதாவது நீங்கள் ஐஎன்சியை பொறுத்தவரும் ஐஎன்எம் பொறுத்தவரும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. மிதவாதிகள் காலம், தீவிரவாதிகள் காலம், காந்திய காலம் அப்படின்னு சொல்கிறது. 1885 ஓகேங்களா, 1885 என்னதுங்க ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ண வருஷம். 1885 1905 வரை இதுனா மிதவாதிகளோட காலம். என்னென்னா மிதவாதிகள்ங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ரெக்யூஸ்ட் தான். லெட்டர் கொடுக்கறது, ரெக்யூஸ்ட் பண்ணுறது, கெஞ்சுறது, இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க 1905 வரணும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் 1905 அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெங்கிட்டு இந்த போக்கு எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் ஃபைட் பண்ணி வாங்குவோம், எங்களால் வந்து கெஞ்ச முடியாது அப்படின்னு சொல்ல பண்ணுவாங்க. சில பேர் மாறி இருப்பாங்க. அதுதான் தீவிரவாதிகளோட காலமாக ஆரம்பிச்சிருக்கும். எப்படின்னா 1916 வரணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் காந்தி வந்து தன்னோட சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வந்துருவாருங்க. அப்புறம் வந்து காந்தி ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுவார். அது காந்திய காலமாக வந்து மாறும் ஓகேங்களா. அப்போ தீவிரவாதிகளோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1905 16 வரை கரெக்ட் தாங்க ஓகேங்களா. சரிங்க, திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ் ஆகியவர் தீவிரவாத போக்கை கடைபிடித்தனர். ஆமாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, தீவிரவாத போக்கை கடைபிடிச்சிருப்பாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா மிதவாதிகள் மேலே இவங்களுக்கு வந்து இருந்த நம்பிக்கை போயிடும். என்னப்பா நீங்களும் 1885 கெஞ்சுறீங்க ஒரு விதமான மாற்றமே இல்லை, நம்மளுக்கான எந்த விதமான எதுவுமே ஏற்படுத்தலை, நாங்கள் இது ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் வந்து தீவிரவாத போக்கை நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், அவங்க எதிர்த்து தீவிரமாக செயல்பட போகிறோன்ற அந்த முடிவு கருத்து யாராருன்னா திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ் ஓகேங்களா. ஸோ இவங்க தான் அந்த முடிவுக்கு வந்து வராங்க. மராத்திய கேசரி எனும் பத்திரிகை கோகுலேவால் நடத்தப்பட்டது. தவறுங்க. ஏன்பா போய் சி தான் வந்து இங்கே தவறாக இருக்குது. என்ன காரணம்னா மராத்திய கேசரி அப்படின்ற பத்திரிகையை நடத்தினவர் யாரானா திலகர், லோகமானிய திலகர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், மராத்திய கேசரி அப்படின்ற பத்திரிகை வந்து ஏற்படுத்தியிருப்பார். அதனால் அவர் மராத்திய சிங்கம் அப்படின்னு சொன்ன அழைக்கப்படுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த பத்திரிகை மூலமாக ஆங்கிலேயர்களை கடுமையாக வந்து என்ன பண்ணியிருப்பார், திலகர் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார் ஓகேங்களா. அப்போ கோகிலே அப்படின்றது வந்து தவறு, திலகர் தான் வந்து கரெக்ட். திலகர் என்ன சொல்லுவாருங்க, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யாருன்னா திலகர். ஆமாங்க, கரெக்டு தாங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யாருன்னா திலகர் தான் ஓகேங்களா. அப்போ தீவிரவாதிகளோட காலம் 1905 வரை திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ் இவங்க எல்லாருமே தீவிரவாத போக்கு தான் வந்து கடைபிடிக்கிறாங்க. மராத்திய கேசரி அப்படின்ற பத்திரிகையை வந்து நடத்தினவர் வந்து பார்த்தீங்கன்னா திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் வந்து திலகர் ஓகேங்களா. அப்போ சி இங்கே தவறாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 8. ஸோ யூனிட் 8 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தோட அந்த வளர்ச்சி நிலைகள் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் டேல கூட நம்ம என்ன பார்த்தோன்னா பிரதாப முதலியார் சரித்திரத்தை பற்றி பார்த்துங்க ஓகேங்களா. இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது இந்த தமிழில் இருக்கக்கூடிய புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கவி பாடும் திறனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் பொருளடி பாவனி ஆகியவை தந்து மற்றொருவன் பாடுக என்ற உடனே பாடுவன் ஓகேங்களா. அப்படியே பாடுறா அப்படின்னு சொன்னவொடனே பாட ஆரம்பிக்கிறவன் அப்படின்றவங்கள தான் எந்த புலவரை எப்படி சொல்லுவாங்கடானா என்னன்னு சொல்லுவாங்க, ஆசுக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாடு என்று சொல்லியவுடன் பாடுபவர் ஆசுக்கவி. இந்த வார்த்தைங்க ரொம்ப முக்கியம். ஸோ பொருளடி பாவனி தந்து அது அப்படியே ஞாபகம் வச்சுங்க, ஏதோ ஒரு பொருளியோ இல்லை ஏதோ ஒன்று தந்துட்டு என்ன பண்ண பாடுறா அப்படின்னு சொன்னவொடனே அடுத்த செகண்டு பாட ஆரம்பிக்கிறவங்க தான் ஆசுக்கவி ஓகேங்களா. என்னதுங்க, ஆசுக்கவி ஓகேங்களா. அப்போ ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து சூரிய நாராயண சாஸ்திரி கூட்டங்களில் தவறானது எது, யூனிட் 9. யூனிட் 9 பொறுத்தவரையிலும் சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதான் நம்ம முதல்ல பார்த்தது. சமுதாய சீர்திருத்த இயக்கங்களில் நம்ம முடிச்சுடுங்க. அடுத்து யூனிட் 9 இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக மாற்றங்கள். ஸோ இந்தியாவில் ஏற்பட்ட அந்த சமூக மாற்றங்கள் ஓகேங்களா, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் இது ரொம்ப முக்கியம். அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா. அதில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வந்து நூலகங்களை எங்கே அமைக்கப்பட்டது, சரி அச்சுக்கூடங்களாக எங்கே அமைக்கப்பட்டது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ அந்த தொடர்ச்சியாக சூரிய நாராயண சாஸ்திரி பற்றாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ பரிதிமார் கலைஞர் என தம் பெயரை சுட்டி கொண்டார். ஆமாங்க, இவர் மேலே தமிழ் மேலே அதிகமான பற்று கொண்டவருங்க. யாருங்க, பரிதிமா கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேலே ரொம்ப அதிகமான பற்று கொண்டவர். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அவரோட பெயராக தூய தமிழ் பெயராக வந்து பரிதிமா கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். அவர் வந்து அவத்தனோட பெயரை வந்து மாற்றிப்பார் சூரிய நாராயண சாஸ்திரியை, கரெக்டு தாங்க. தமிழை வட்டார மொழியாக அழைக்கக்கூடாதுன முதலில் வாதிட்டார். ஆமாங்க, சென்னை பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருக்கேன்னா தமிழை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டார மொழி அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். நோனோ நான் ஒத்துக்க மாட்டேன், தமிழ் வந்து என்னது செம்மொழி, ஒரு செம்மொழி எப்படிடா நீங்கள் வட்டார மொழின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தவர் யாருன்னா பரிதிமா கலைஞர் தான், கரெக்டு தாங்க. 14 வரி செய்யல் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். என்ன பண்ணியிருப்பாருங்க, சிவர் 14 வரி
ஓகேங்களா. 14 வரி செய்யுள் வடிவத்தை என்ன பண்ணிருப்பா, தமிழுக்கு வந்து அறிமுகம் செய்திருப்பார், கரெக்ட் தாங்க. ஸோ 14 வரி செய்யுள் வரியை வந்து அறிமுகம் செய்தவர் வந்து பரிதிமா கலைஞர் தான். தன்னுடைய 35 வயதில் இயற்கை எழுதினார், தவறுங்க. ஏன்பா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய 33 வயதில் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இயற்கை எழுதிருப்பார், 33 வயதுன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது. அப்போ பாருங்கள், பரிதிமா கலைஞர் என்னும் தமிழ் பெயரை என்ன பண்ணுறாரு, இவருக்குன்னு சூட்டிக்கிறாரு. தமிழை வந்து வட்டார மொழின்னு சொல்லக்கூடாதுனு சொல்லிட்டு வாதிட்டு இருப்பார். அடுத்து 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் இவர் தான், தன்னுடைய 33 வயதில் வந்து இயற்கை எழுதுறாரு. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10ங்க. ஓகேங்களா. யூனிட் 10 பொறுத்தவரையில் மேக்ஸ் தான். மேக்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா முதல்ல தொட்டி குழாய் தொட்டி கணக்குகள் வந்து ஒரு ஒரு மாடல் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அடுத்து நம்ம மீசிமா மீபோவை தாங்க பார்த்துட்ருக்கோம். ரொம்ப முக்கியமான டாபிக், ஏன்னா மீசிமா மீபோவை இல்லாமல் கொஸ்டின் வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ அதனால் தான் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் ஒவ்வொரு மாடலாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம், பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் இல்லையா. ஓகேங்களா. இப்போ அதில் ஒரு மாடல் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா. சரி வாங்க பார்க்கலாம். ஏபிசி ஆகிய மூன்று பேர் யாருங்க, ஏபிசின்னு ஒரு மூணு பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வட்ட வடிவ நிலத்தை சுற்றி ஒரே நேரத்தில் ஓட தொடங்குறாங்க. மூணு பேர் ஒரே நேரத்தில் ஓட தொடங்குறாங்க. மூவரும் ஒரு சுற்று சுற்றி முடிக்க, மூணு பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சுற்று சுற்றி முடிக்க ஏ வந்து 5 நிமிடம் ஆகுது. ஏக்கு எவ்வளோ ஆகுது, 5 நிமிடம் ஆகுது. பிக்கு 30 நிமிடம் ஆகுது. சிக்கு 45 நிமிடம் ஆகுது. ஒரு சுற்று சுற்றி முடிக்கிறதே இவ்வளோ கேப் ஆகுது. அப்போ ஏ வேகமாக வந்துடுறாரு, பி அதோட கொஞ்சம் குறைவாக வர்றாரு, சி ரொம்ப குறைவாக வர்றாரு. அப்போ இவங்களுக்குள்ளே இவ்வளோ வேரியேஷன் நடக்குது. இப்படி வேரியேஷன் நடக்கிறப்போ எவ்வளோ நேரம் கழித்து மூணு பேரும் ஒன்றா ஒரே இடத்துல சந்திப்பாங்க அப்படின்றதாங்க வந்து குவஸ்டின். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு இதே போல் மூணு பேர், மூணு முள் கடிகாரத்தில் இருக்கிற மூணு முள், இது இவ்வளோ வேகத்தில் போகுது, மூணு முள் எப்போ வந்து சந்திக்கும், இந்தமாரி கேள்விகள் நம்மளுக்கு வருதுனாலே நீங்கள் என்ன பண்ணணும், மீசிமா எடுக்கணும் அப்படின்றதாங்க அர்த்தம். என்ன பண்ணணுங்க, மீசிமா எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட அர்த்தம். ஓகேங்களா. சரிங்க. சரி நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி மூணுமே கொடுத்துருக்காங்களா. மூணு பேர் என்ன பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, ஒரே நேரத்தில் ஓட ஆரம்பிக்கத்தான் சொல்லிக்கிறாங்க. ஒரே நேரத்தில் மூணு பேருமே ஓட ஆரம்பிக்கத்தான் வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிறாங்க இல்லையா. அப்போது ஏ வந்து 15, பி வந்து 30, சி வந்து 45. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மூணுத்துக்கு மீசிமா எடுப்போம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா. அப்போது 15, 30, 45. ஓகேங்களா. ஸோ பொதுவாக எதில் போடலாம், 5 போடலாம் பாருங்கள். 3, 5, 5, 6, 5, 30, 9, 5, 45. இதுக்கப்புறம் இதை 3 போட முடியும். 3 போட்டால் 1, 3, 3, 3, 6, 3, 3, 9. ஓகேங்களா. ஸோ மறுபடியும் இது 2, 3 அதே நம்பர் தான் வரும், நம்ம அப்படியே பிரிக்கலாம். 5 × 3 என்னதுங்க, 5, 3, 15 இல்லையா. ஸோ 5 × 2 என்னதுங்க, 5 × 2, 30. அப்போ 30 × 3 என்ன வருங்க, 90. நான் சொல்கிறது புரியுதுங்களா, இந்த நம்பரை மட்டும் பெருக்கிறேன். 5 × 3 × 2 × 3, 5, 5, 5, 2, 30, 30, 3, 90. ஓகேங்களா. அப்போ மொத்தம் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னதுங்க, 90. ஓகேங்களா. அப்போது 90 நிமிடத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்தாங்க சந்திப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்தும் சரி. என்னப்பா 90 நிமிடம் 7 நீ அனைத்தும் சரின்னு சொல்கிற. ஓகேங்களா. ஸோ ஏன்னு சொல்கிற அப்படின்னா, சரி இங்கே வந்து நம்ம டைப்பிங் மிஸ்டேக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ ஏன் எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், 90 நிமிடம் அப்படின்றதும் கரெக்டு தான், 1 மணி நேரம் 30 நிமிடம் அப்படின்றதும் கரெக்டு தான். ஏன்னா 60 நிமிடம் சேர்ந்தது என்னதுங்க, 1 மணி நேரம் இல்லையா. அப்போ 1 மணி நேரம், அடுத்து இருக்கிற 30 நிமிடத்தை சொல்லலாம் கரெக்டு தான். 1.5 மணி நேரம் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஓகேங்களா. அப்போ மூணுமே ஒரே ஆன்சரை தான் குறிக்குது. அப்போ அதனால் அனைத்தும் சரி. ஏன்னா ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்க, 90 நிமிடமும் வைக்கலாம், அப்படி இல்லைனா 1 மணி நேரம் 30 நிமிடமும் வைக்கலாம், அப்படி இல்லைனா 1.5 மணி நேரம்னு வைக்கலாம். ஸோ இது வச்சாலும் வந்து கரெக்டு. ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 90 நிமிடம். ஸோ இந்தமாதிரி கடலில் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே எல்சியம் எடுத்தால் வந்து போகும். ஓகேங்களா. பாருங்கள், நம்ம முதல்லே நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ 5 கூட்டினா என்ன பண்ணணும், அடுத்து வந்து சப்போஸ் 4 கழிக்கப்பட்டதுன்னா என்ன பண்ணணும், இல்லை ஒரே மாதிரி நம்பர் கொடுத்தா என்ன பண்ணணும். ஸோ அதுமாரி எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், நிறைய மெத்தட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் ஒரு மெத்தட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. ஸோ கைஸ் நம்ம வெட்டிக்காரமாக நீ இந்த 10 questions பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.